ஏ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் வந்து ஒரு இன்குபேட்டர் செய்கிறதுக்காக இன்குபேட்டர் கண்ட்ரோல் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இன்குபேட்டர் ஒன் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து வயரிங் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வயரிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கலுங்க, முக்கியமாக ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் இதை வயரிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத காட்டுறேன். ஸோ நாளைக்கு இல்லாட்டி நாலாண்டிக்கு வர வீடியோவில் ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் ஒன்று எப்படி செய்கிறது, பழைய ஒதுக்கின ஃபில்டர் ஒன்றை யூஸ் பண்ணி அப்படின்றது தான் வீடியோ வரும்போது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்க. ஸோ அந்த வீடியோ அவங்க ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க இப்போ போயிட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பல்ப், நான் வந்து பழைய பல்பு ஒன்று எடுத்துருக்கேன் வீட்டிலேருந்து. மற்றது வந்து ஒரு ஹோல்டர், பல்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோல்டர் ஒன்று. இது வந்து வயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள கனெக்டர். அப்புறம் வயர், அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ஒன்று. மற்றது நம்மளோட வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோலை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்க டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். இது வந்து மாடல் நம்பர் பாருங்கள், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, HXH ஒரு கோடு W3001 அப்படின்ற மாடல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர் கண்ட்ரோலில். ஸோ வாங்க இதை வந்து வயரிங் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்சார் இருக்குது, அதாவது எடுத்துருவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சென்சர். இது வந்து நம்ம வயரிங் பண்ணி முடிஞ்ச பிறகு பல்ப் 10 இடத்துக்கு இப்படி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து வயரிங் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்டரில். இது மாதிரி ஒரு சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு சைடு வந்து ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம பவர் லைனுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து பவர், ஸோ இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து 220 வோல்ட். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து 12 வோல்ட் அண்ட் 24 வோல்ட்ஸும் எடுக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்.